நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி வெளிப்படுத்திய போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். நீங்கள் ஒருவரையும் புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் புரிந்து கொள்வதற்கு அங்கு எவருமே இல்லை. மே மாதம் நிகழ்ந்த ஒரு 3 நாள் வகுப்பிற்கு பின் உடனடியாக எனக்கு இந்த பரிசு கிடைத்தது. என் சைத்தன்ய நிலை திடீரென முழுமையாக மாற்றமடைந்தது. நாம் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் தனித்துவமான அனுபவங்களில் எனக்கு நடந்தது நம்ப முடியாத அனுபவமாக இருந்தது. அன்று இரவு என் குண்டலினி சக்தி வாய்ந்த முறையில் மேலெழுந்தது. ப்ராசஸ் முடிந்த பின் நள்ளிரவில் படுக்கைக்கு சென்றேன். 20 வினாடிகளில் ஒரு பிரம்மாண்டமான சக்தியும் ஒளியும் என்னுள் பாய்ந்தது. என் முடி முதல் அடி வரை ஒரு பேரொளி பிரம்மாண்டமாய் பாய்ந்தது. அது பிரம்மாண்டமான இடி மின்னல் போல் ஒரு சத்தம். அது தொடர்ந்தது, தொடர்ந்தது, தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னால் பேச முடியவில்லை, அசைய முடியவில்லை, எதுவும் செய்ய இயலவில்லை. அது மிக மிக அழகாக இருந்தது. அது 3 மணி நேரம் நீடித்தது, அதன் பின் நின்றது. அதற்கு பின் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. என் கண்ணோட்டம், பார்ப்பது, நுகர்வது, தொடுவது என எல்லாமே சுகமான ஒரு அனுபவமாக இருந்தது. என்னுள் ஆழ்ந்த அமைதி இருந்தது. உள்வுரையாடல்கள் எதுவும் இல்லை. என்னுள் வார்த்தைகள் எதுவும் இல்லை. சில தருணங்களில் எண்ணங்கள் இருந்தது. எண்ணங்கள் இருந்தாலும் என்னுள் அமைதி இருந்தது. எண்ணங்கள் என்னை பாதிக்கவில்லை. என்னுள் ஆழ்ந்த அமைதி இருந்தது. என் கதைகள் அனைத்தும் மாயமானது. இந்த கதைகள் தான் நான் என்னும் மாய ஆசாமியை உருவாக்கியது என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த மாயையும் மறைந்து போனது. உள்ளே எந்த ஒரு காயமும் இல்லை. என் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்றால், நாம் வாஸ்தவம் என்று சொல்லக்கூடியது உயிரற்ற பொருள் இல்லை, அது அன்பால் ஆனது. என் அறைகளின் சுவர்கள், மரங்கள், இயற்கை, மக்கள் என அனைத்தும் அன்பால் ஆனதே. மேலும் இந்த அன்பு தொடர்பு கொள்கிறது, இது நகர்கிறது. இது உண்மையாகவே ஆச்சரியமான ஒன்று. எனது நிலை அன்பு மட்டும் நிறைந்திருக்கும் ஒரு நிலை. உதாரணத்திற்கு, என் மனைவியின் மகளோடு என் உறவு மிகவும் கசப்பானதாக இருந்தது. அவள் தன் நடத்தையால் என்னுடைய காயங்களை தூண்டிவிடுவாள். அவளை பற்றி பேசுவதே எனக்குள் தூண்டுதலை ஏற்படுத்தும். என் வாழ்வில் மிகவும் சவாலான உறவு முறையே இவளோடு உள்ள உறவு முறைதான். ஆனால் அந்த இரவுக்கு பின் திடீரென உடனடியாக முழுமையாக முற்றிலுமாக இந்த கடினமான உறவு முறை ஆழ்ந்த அன்பாக மாறியது. இப்போது நான் அவளை உண்மையாக நேசிக்கின்றேன். இது ஒரு அன்பளிப்பு, இது ஒரு பரிசு. இது மிக மிக அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சாகசமே.